இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஒரு அற்புத வைத்தியம். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மித்ரா நிதி மோசடி, வர்த்தகர் டத்தோ பி ரகு மீது 35 குற்றச்சாட்டுகள். மலேசிய இந்தியர்களின் பொருளாதார உருமாற்று பிரிவான மித்ராவிடமிருந்து 625,625 வெள்ளி நிதியை பெறுவதற்கு பொய்யான விவரங்களை உள்ளடக்கிய ஆவணங்களை சமர்ப்பித்து மோசடி புரிந்ததாக மலாக்கா வர்த்தகரான 61 வயது டத்தோ பி ரகு இன்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். QCDMS எராமிண்டா கன்சல்டன்ஸ் சென்ட்ரியான் பிரிகாட் நிறுவனத்தின் இயக்குநரான டத்தோ ரகு மீது மொத்தம் 35 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. அதேவேளையில் மித்ரா நிதியில் 1,625,000 வெள்ளியை மோசடி செய்ததாக டத்தோ ரகு மீது மாற்று குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. டத்தோ ரகு கடந்த 2021 மே 5 தேதி புத்ராஜயாவில் உள்ள மித்ரா தலைமை அலுவலகத்தில் அதன் உதவி இயக்குநர் ஆர் கவிதாவிடம் போலி பத்திரங்களை சமர்ப்பித்து இத்தகைய மோசடிகளை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் டத்தோ ரகுவிற்கு எதிராக 35 குற்றச்சாட்டுகளை வாசிப்பதற்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆனது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் மோசடி செய்யப்பட்ட தொகையின் 5 மடங்கு அபராதம் விதிக்க வகை செய்யும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் குற்றவியல் சட்டம் 18வது பிரிவின் கீழ் டத்தோ ரகு 35 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து டத்தோ ரகு விசாரணை கோரினார். இதனைத் தொடர்ந்து டத்தோ ரகுவை 25,000 வெள்ளி ஜாமீனில் விடுவிக்க செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி அசூரா அல்வி அனுமதி அளித்தார். ஜாமீன் தொகையில் 10,000 வெள்ளியை இன்றும் எஞ்சிய தொகையை அடுத்த புதன்கிழமைக்குள் செலுத்த வேண்டும் என்று டத்தோ ரகுவிற்கு நீதிபதி அசூரா உத்தரவிட்டார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் பறிமுதல் செய்த 69,40,000 அமெரிக்க டாலரை சொந்த உபயோகத்திற்காக தவறாக பயன்படுத்திய குற்றத்திற்காக அந்த ஆணையத்தின் உயர் அதிகாரி ஒருவருக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் 3 ஆண்டு சிறை தண்டனையும் 2 பிரம்படி தண்டனையும் விதிக்க உத்தரவிட்டது. 41 வயதான ஷாரும் நிசாம் பகாருடின் என்ற SPRM-இன் அந்த உயர் அதிகாரி கடந்த 2021 செப்டம்பர் 13 பிடிபட்ட தினத்திலிருந்து தண்டனை அமலுக்கு வருவதாக நீதிபதி சுசானா ஹுசேன் தெரிவித்தார். மலேசிய வெளி விவகார உளவுத்துறையின் முன்னாள் தலைமை இயக்குநர் டத்தோ ஹசானா அப்துல் ஹமீடிடமிருந்து SPRM பறிமுதல் செய்த அந்த பெரும் தொகையை தவறாக பயன்படுத்திய விவகாரத்தில் தண்டனை விதிக்கப்பட்ட ஜாரும் நிசாம் உட்பட 3 SPRM உயர் அதிகாரிகள் பிடிபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்கள் அதிகமாக வசிக்கும் சிலாங்கூர் கோலாலங்காட்டில் இவ்வாண்டு மின் சுடலை நிர்மாணிக்கப்படும் என்று முன்னாள் நீர் மற்றும் இயற்கை வள அமைச்சரும் கோலாலங்காட் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் சேவியர் ஜெயக்குமார் அறிவித்துள்ளார். இந்த மின் சுடலை சுங்கை பவாயாவில் நிர்மாணிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் சேவியர் ஜெயக்குமார் நிதி அமைச்சரிடமிருந்து மானிய ஒதுக்கீட்டிற்காக தற்போது தாங்கள் காத்திருப்பதாக தெரிவித்தார். கோலாலங்காட் வட்டாரத்தில் வந்து இது மட்டும் வந்து ஒரு கிரிமிட்டோரியமே இல்லாத ஒரு நிலையில் வந்து இந்த சுங்கபோயா இடத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரு கிரிமிட்டோரியம் கட்ட போகிறோம் என்று சொல்லி நான் வந்து பிரதமர்கிட்ட கமிஷன் கட்டிருந்தேன். அந்த டைமில் வந்து போன வருஷம் வந்து பட்ஜெட் இல்லாத சூழ்நிலையில் இந்த வருஷம் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே தயாராச்சு, பிளானிங்கு MDKL மற்ற ICU-லாம் நாங்கள் வந்து இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்லேருந்து அந்த பொருத்துக்கானுக்கு தான் நாங்கள் வந்து காத்துட்ருக்கோம். வந்தோடனே நாங்கள் வந்து கட்டுறதுக்கு தொடங்கி விடுவோம். ஸோ அந்த நிலையில் வந்து நான் வந்து எல்லோருக்கும் என்னோடய நன்றியும் பாராட்டலும் அது கூறணும். பிரதமருக்கும் அவருக்கும் என்னோடய நன்றியும் பாராட்டலும் கூறணும். இந்த வட்டாரத்தில் ஒரு இந்த விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு மதத்துக்கும் இந்த மாதிரி கிரிமிட்டோரியம் இந்த வட்டாரத்தில் இல்லை. இது கட்டி முடித்தாங்கனாக்க எல்லா ஆளுங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், தொகையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து இது மட்டும் இன்னும் அவங்கக்கிட்ட இந்த பொருத்துக்கானுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், கேட்டுட்ருக்கோம். வந்தோடனே கட்டாயமாக நிச்சயமாக
இதை வந்து நாங்கள் தோங்கிவிட்டு முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவோம். மின் சுடலையில் கடந்த ஆண்டு நிர்மாணிப்பதற்கு பிரதமரிடம் மானிய ஒதுக்கீடு கோரிய போது பட்ஜெட் இல்லாததால் அடுத்த ஆண்டு வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் இந்தியர்கள் அதிகமாக வசிக்கும் கோலலங்காட்டில் ஒரு மதத்தினருக்காக நிர்மாணிக்கப்படும் இந்த மின் சுடலை கட்டுமான பணிக்கான அடிப்படை வேலைகளுக்கு அனுமதி கிடைத்துவிட்டதாகவும் டாக்டர் சேவியர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கடா சுங்கைப்பட்டாணி ஜலான் கம்போங் ஹாஜி பத்து டுவாவில் உள்ள துலாம் உலோகப்பொருள் மற்றும் மறுசுழற்சி நிறுவனத்தில் வேலை செய்து வந்த தமிழகத்தைச் சேர்ந்த கருப்பையா அருள்தேவன் என்ற தொழிலாளரை காணவில்லை என்று அந்நிறுவனத்தின் உரிமையாளர் த சங்கப்பிள்ளை கோலமுடா மாவட்ட போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார். கடந்த 4 காலமாக அத்தொழிற்சாலையில் வேலை செய்து வந்த கருப்பையா கடந்த பிப்ரவரி 15 நிறுவனத்திலிருந்து காணவில்லை என்றும் அவர் மாயமானாரா அல்லது கடத்தப்பட்டாரா என்பது உறுதியாக தெரியவில்லை என்றும் சங்கப்பிள்ளை தமது போலீஸ் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போன தொழிலாளி கருப்பையா ஒரு கடின உழைப்பாளி என்பதால் அவரிடம் நிறுவனத்தின் முக்கிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவருடன் மேலும் சில இந்திய பிரஜைகள் தங்கியிருந்த நிலையில் சட்ட விதிக்கு ஏற்ப அனைவரையும் நல்ல முறையில் தாங்கள் கவனித்து வந்ததாகவும் சங்கப்பிள்ளை குறிப்பிட்டுள்ளார். கருப்பையாவின் பாதுகாப்பு குறித்து தாங்கள் அச்சம் கொள்கின்ற காரணத்தினால் அவரை நேரில் பார்த்த பொதுமக்கள் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பாளர் திரு சத்யா தொலைபேசி எண் 01244436966 அல்லது கோலமுடா போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு சங்கப்பிள்ளை கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் அத்தொழிலாளர் காணாதது குறித்து தமிழகத்தில் உள்ள அவரின் குடும்பத்தினருக்கும் தகவல் அளிக்கப்பட்டுள்ள வேளையில் இவ்விவகாரம் குடிநுழைவுத்துறையின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்படவிருப்பதாக சங்கப்பிள்ளை தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து தங்களின் சம்பள பாக்கி நிலுவையில் இருப்பதாக கூறி சிலாங்கூர் சபாபெர்னாம் வட்டாரத்தைச் சேர்ந்த பள்ளிகளின் 53 துப்புரவு பணியாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களின் சம்பள பாக்கி கிடைப்பதற்கு கல்வி அமைச்சு உடனடியாக தலையிட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். துப்புரவு தொழிலாளர்கள் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்ற ஆலோசகர் வி செல்வம் கூறுகையில் தங்களின் சம்பள பாக்கி நிலுவையில் இருப்பது குறித்து பாதிக்கப்பட்ட 53 துப்புரவு பணியாளர்களும் கடந்த ஜனவரி 31 சபாபெர்னாம் மாவட்ட கல்வி இலாக்காவிற்கு கடிதம் வழங்கியதாக குறிப்பிட்டார். ஆனால் இதுநாள் வரையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று செல்வம் தெரிவித்தார். பினாங்கு மாநில போலீசார் 5 ஆடவர்களையும் ஒரு பெண்ணையும் கைது செய்ததன் மூலம் சுமார் 10 லட்சம் வெள்ளி பெருமானம் உள்ள போதைப் பொருளையும் ரொக்கப் பணத்தையும் கைப்பற்றியுள்ளனர். கடந்த 16 தொடங்கி 2 மேற்கொள்ளப்பட்ட வெவ்வேறு சோதனை நடவடிக்கையில் பெரிய அளவில் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பினாங்கு மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது சுகாயிலி முகமது ஜைன் தெரிவித்தார். இன்று பினாங்கு மாநில போலீஸ் தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் முகமது சுகாயிலி 9 லட்சம் வெள்ளி பெருமானம் உள்ள 90,000 பரவசமூட்டும் போதை மாத்திரைகள் உட்பட மேலும் பல வகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். நெடுஞ்சாலையில் டொயோட்டா எஸ்டிமா வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டதில் இருவர் உயிரிழந்தனர். இச்சம்பவம் இன்று காலை 8:15 அளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 194.4 கிலோமீட்டரில் மலாக்கா அலூர்காஜா அருகில் நிகழ்ந்தது. அந்த எம்பிவி வாகன ஓட்டுநரான கோ குவான் ஆய் மற்றும் அதில் பயணம் செய்தவரான ஈ கம்போவ் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே மாண்டனர். 46 இருவரும் ஜொகூர் லயாங் லயாங்கைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் கூறப்பட்டுள்ளது. வாகனத்தின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்ட இருவரின் உடல்களையும் மீட்க போலீசார் தீயணைப்பு படையினரின் உதவியை நாடினர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது டெல்லிஸ் நியூட்ரல் ஹெர்பல் ஜெல். வலிகள் நீங்கி வாழ்க்கை சுகமாக இயற்கை முறையில் ஒரு அற்புத வைத்தியம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.